ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விவேகம் பற்றியும் தல அஜித் பற்றியும் இயக்குனர் சிவா சொன்ன பல விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை கொடுத்துருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. விவேகம் படத்துல அஜித்க்கு அப்புறம் சில முக்கியமான கேரக்டர்கள்ல விவேக் ஓபராய், அக்ஷரா ஹாசன், காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்கள பத்தியும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் பத்தியும் இயக்குனர் சிவா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, விவேக் ஓபராய் இந்த கேரக்டர்ல நடிக்க ஒரு ஸ்ட்ராங்கான நடிகர் தேவைப்பட்டிருக்காரு. தயாரிப்பாளர் செந்தில் விவேக் ஓபராய் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு மும்பைக்கு போய் கதை சொல்லியிருக்காரு சிறுத்தை சிவா. கதை சொன்ன 15 நிமிஷம் கழிச்சு பிரதர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நான் பண்றேன் பிரதர் அப்படின்னு தமிழ்லயே சொல்லிட்டாராமா விவேக் ஓபராய். சிவாவுக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த ஸ்கேல்ல, இந்த ஜேர்னல்ல ஒரு இந்தியன் பிலிம் அமைஞ்சிருக்கு, அதுதான் என்னைய ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேக் ஓபராய். அஜித் சாருக்கும் சரி விவேக் ஓபராய்க்கும் சரி அப்படி ஒரு நட்பு இருந்திருக்காமா? அஜித் சார அவர் அண்ணன் தான் கூப்பிடுவாராமா? இந்த படத்துல விவேக் ஓபராய்க்கு நெகட்டிவ் ரோல் கிடையாதாமா? வேற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காராமா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அக்ஷரா ஹாசன், அவங்க கேரக்டர் தான் படத்துக்கான மிகப்பெரிய அச்சாணியா இருந்திருக்கு. அவ்வளவு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அக்ஷரா ஹாசனுக்கு வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த கேரக்டர், அவங்களுடைய கண்களுடைய கலர், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு அக்ஷராவை பார்க்கும் போதே ஹாலிவுட் நடிகை மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே ஃபிக்ஸ் ஆயிருக்காரு இயக்குனர் சிவா. சரி உடனே போய் அக்ஷரா ஹாசன் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அக்ஷரா ஹாசன் இதை கேட்டுட்டு இந்த ரோலா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருக்காரு. சூப்பரா இருக்கும், நான் பண்றேன், அஜித் சார் படம் வேற அப்படின்னு உடனே ஒப்புக்கிட்டாங்களாமா. பிரமாதமான பாராட்டக்கூடிய நடிப்பை தந்திருக்காங்களாமா அக்ஷரா ஹாசன். அடுத்து பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால். காஜல் அகர்வாலுக்கு இதுல ரொம்ப சவாலான கேரக்டர், வெளிநாட்டில் வாழக்கூடிய ஹோம்லியான தமிழ் பெண் கேரக்டர் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப அழகா